Hello friends, welcome back to my channel Viji's Cooking and Baking. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து மீதமான உப்புமாவை வச்சு வடையா செய்ய போறோம். வாங்க இப்ப அதை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்க, நான் இங்க வந்து உப்புமா வந்து கொஞ்சம் மீதியா இருக்கு, அதை எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட எவ்வளவு உப்புமா இருக்கோ அந்த அளவுக்கு அதை எடுத்துக்கங்க. இப்ப இந்த உப்புமால வந்து கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமா வேண்டாம், அது பைண்டிங் ஆகிற அளவுக்கு மட்டும். அதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்புமாலையும் ஆல்ரெடி வெங்காயமும் இருக்கும் பச்சை மிளகாவும் இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க. இதில் ஒரு 2 பிஞ்ச் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உப்புமாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் ரொம்ப கம்மியாக மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை வந்து நல்ல வடை மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை தண்ணி தெளிக்காமல் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வடை மாவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ வந்து இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, நம்மக்கிட்ட எவ்வளோ நீங்கள் உப்புமா வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து இட்லி மாவு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வந்து இந்த இட்லி மாவு எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு வாணலியில் வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக மாவு போட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து வடையை போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உப்புமா மா அந்த மாவுலேருந்து எடுத்து இப்படி ஒரு உருண்டை பிடிச்சிட்டு வடை மாதிரியே நல்லா தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுட்டு அவ்வளோதான். இதை நம்ம வந்து இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே வந்து நம்ம வந்து மீதி இருக்க மாவுலேயே வடைகள் வந்து இதே மாதிரி செஞ்சு பொரிச்சு சுட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு முறையும் வடை போடும் பொழுது கையை வந்து தண்ணியில் நினச்சிக்கிட்டு மாவு எடுத்துக்கோங்க. உப்புமா உங்கள் வீட்டில் மீதி ஆகிடுச்சுனாக்கா இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏன்னா உப்புமா ஆறிடுச்சுனாவே நிறையா பேர் சாப்பிட மாட்டாங்க, அதுலேயும் மீதி ஆகிடுச்சுன்னா அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிறையா வேஸ்ட் ஆகும். ஆனால் இனிமேல் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வடையாக வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி மாவு மட்டும் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது, அது ஜஸ்ட் அந்த பைண்டிங் ஆகிற அளவுக்கு மட்டும் போட்டுக்கணும். இப்போ நம்மளோட வடை வந்து பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு முறையும் வீடியோ போட்டவுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளோட வடை பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி உள்ளே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.